அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. இன்றைய நாள் செப்டம்பர் 12 2022 திங்கட்கிழமை, சுபக்ருது வருடம், ஆவணி மாதம், 27 திருநாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, த்விதியை திதி தேய்விரை. சிம்ஹராசி சிம்ஹ லக்னம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சொல்லலாம். சிறிதளவு காலையிலே தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போடலாம் போகிறோம், ரொம்ப ஜோராக இருக்கும், ரொம்ப பெரிய பாதிப்புலாம் ஒன்றும் வராது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுவாகவே என்ன நடக்கும்னா, ஒரு 1.5 மணி நேரம் தான் அந்த சந்திராஷ்டிரமத்தோடைய வேல்யூ அப்படிங்கிறது. அது சிம்ம லக்னத்துக்காரங்களுக்கு தான் அதிகமான பாதிப்பு வரும், சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூட அதிகமாக பாதிப்பு வராது. அதனால் உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி வந்து உங்களை செக் பண்ணோம் அப்படின்னா கூட, ஆக்சுவலாக சந்திராஷ்டிரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 8ஆம் பாவத்தோடைய நின்ற உபநட்சத்திரம், அதுதான் அந்த நட்சத்திரம் தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சோன்னா அந்த டேட் மட்டும் நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா போகிறோம், வேறு ஒன்றும் பண்ணாது, தைரியமாக இருக்கலாம். ராகு காலம் காலை 7:30 9 மணி வரையும், யமகண்டம் காலை 10:30 12 மணி வரையும், குளிகை மதியம் 1:30 சுப ஹோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரையும், பகல் 2:00 முதல் 4:30 வரையும், இரவு 9:00 முதல் 12:00 வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வண்டி வாகனங்கள் சார்ந்த செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அஜன சயன போகஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், தானின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வண்டி வாகனங்கள் சார்ந்த வீடு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அண்ணன் தம்பிக்குள்ள சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. ரிஷபராசி ரிஷப லக்னம் சார்ந்தவர்கள், இப்போ நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தால் இந்த ஒரு நான் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படியே பதிக்கும். நீங்கள் ராசியாக இருந்தாலும் பார்க்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் ராசி பலன்கள் பார்க்கக்கூடிய ஒரு நேரத்தில் லக்ன பலன்கள் பார்க்கணும். நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, சார் நீங்கள் ரிஷபராசி ரிஷப லக்னம் சொல்கிறீங்க சார், ரிஷபராசி கும்ப லக்னம் ரிஷபராசி மேஷ லக்னம் சொல்ல மாட்டேங்கிறீங்க சார். அப்படி கிடையாது, நான் மேஷ லக்னம்னு சொல்லும்பொழுது அந்த பலன்கள் வந்து உங்களுக்கு வர்த்திக்கும். இப்போ நான் வந்து ஒரு ஒரு லக்னத்துக்கு அப்படி சொல்ல முடியாது, ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ், அது ரொம்ப மெட்டிகுலஸாக போகணும். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 75% 80% உங்களுக்கு பலிக்கும். இப்போ ரிஷப ராசி ரிஷப லக்னத்துக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய பலன் வர்த்திக்கும். நண்பர்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதாயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நான் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரனுடைய சேர்க்கை, தான் என்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய அம்சம் ஓடின்றிருக்கு. அதனால் நண்பர்கள் உறவினர்கள், அதுவும் மெயினாக சொல்லணும்னா மூத்த சகோதரன் வழி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும், பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும், ஒரு பவர் கைக்கு வரக்கூடிய அம்சங்கள் ரொம்ப ஜோராக இருக்குது, வியாபாரம் சூப்பராக இருக்கும். மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்கள், மிதுன ராசியாக இருந்தாலும் இது பார்க்கலாம், மிதுன லக்னத்துக்காரங்களாக இருந்தாலும் இது பார்க்கலாம். மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு 75% இதுதான் வேலை செய்யும். 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய சேர்க்கை சஞ்சாரம் ஏற்பட போகிறது. பெரிய அளவுக்கு உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் அமையப்பெறும். மெயினாக வந்து யாரெல்லாம் கிச்சன் கேட்ரிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகங்கள், கல் மணல் கட்டுமானம் சார்ந்த உத்தியோகங்கள், கனரகம் சார்ந்த உத்தியோகங்கள் இருக்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள், பல விதங்களில் நன்மைகள் கொடுக்கும். எதிர்த்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஜோராக நடக்கும்னு சொல்லலாம். இது இப்படி நடக்கும்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, எது எடுத்தாலும் ரொம்ப ஜோராக இருக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் வீட்டுக்காக லோன் ட்ரை பண்ணுறாலோ நிச்சயமாக நடக்கும்னு சொல்லலாம். கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. எது எடுத்து நீங்கள் பண்ணாலுமே பெரிய அளவுக்கு வெற்றி கொடுங்கன்னு சொல்லலாம். சின்ன விஷயமாக இருந்தாலும் என்னால் பண்ண முடியுங்கிற உங்கள் டவுட்டே வேண்டியதில்லை, கண்டிப்பாக நடந்தே தீரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பயணங்களினால் வெற்றி ஏற்படக்கூடிய அருமையான நாளாக இருக்கப்படுது. சிம்ஹ ராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சிம்ம லக்னத்துக்காரங்களும் பார்க்கலாம், சிம்ம ராசிக்காரங்களும் பார்க்கலாம். ஒருவேளை நான் வந்து சிம்ம லக்னம் சிம்ம ராசி ஆனால் மேஷ லக்னம்னா நீங்கள் மேஷ ராசிக்கான பலன்கள் சொல்லுவேன், முதல் சொல்லியிருப்பேன், அதை பார்க்கணும், அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு
ஏழாம் இடமான சுயதொழில் சார்ந்த ஒரு ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டுருக்கு. தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு. அதனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கப்பெறக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க, விவசாய தொழில் இருக்கிறவங்க, சர்ஜன்ஸ்க்கெலாம் யோகமான காலகட்டங்கள். அதே மாதிரி ஒரு தொழிலில் இருக்கக்கூடியவங்க, பார்ட்னர்ஸாக இருக்கிறவங்க, ஒர்க்கிங் பார்ட்னராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஜோரான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் இன்றைய நாள் நீங்கள் தான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். நிறைய வெற்றிகள் கொள்ளக்கூடிய போராடி ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்குன்னு சொல்லலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் ஏற்படும். யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்களோ, ஹாக்கியில் இருக்கீங்களோ, கால் சம்மந்தப்பட்ட ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, அரசியல் இருக்களோ, இவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள். வீர விளையாட்டுகளில் பெரிய அளவுக்கு வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக இருக்க போகிறது. கலையில் ஆர்வம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம். எல்லா விதத்துலையுமே உங்களுக்கு நன்மை பெறக்கூடிய அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஆண் குழந்தைகள் மூலியமாக சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அவங்க மூலியமாக உங்களுக்கு ஒரு பணம் வரும். ரொம்ப ஜோரான அம்சங்கள் இருக்குது. ஆண் குழந்தை பிராப்தமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக வீடு மனை வாகனங்கள் சார்ந்த சேர்க்கை ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. கவர்மெண்டில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆசிரியர்களுக்கு ரொம்ப யோகமான காலகட்டங்கள். பல விதங்களில் நன்மைகள் நடக்கும். தைரியமாக இருக்கலாம். மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முயற்சிகள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். ஏன்னா மூணாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சகோதர ஸ்தானத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம், சந்திரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக செவ்வாயுடைய தொடர்பு, மன மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு உத்வேகம், ஒரு ஆக்ரோஷம், என்னால் முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஸ்தானம். நண்பர்கள் மூலியமாகவும், உங்களுடைய சகோதரன் இளைய சகோதரன் சகோதரி மூலியமாகவும், உங்கள் மாமனார் மூலியமாகவும் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நன்மைகள் அதேபடியாக நடக்கும். கும்பராசி கும்ப லக்னம் சார்ந்தவர்கள் கண்டிப்பாக பேச்சில் கவனம் தேவை. அதே மாதிரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திடீர் பண வரவுகள் வரக்கூடிய அம்சங்கள் இருக்குது. ஒரு சில பேருக்கு அருமையான வேலை கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுதுன்னு சொல்லுவோம். மீன ராசி மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகிறது. எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆக்ரோஷம், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, கல் மாதிரி இருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு மனசில் வந்து ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும். அபாரமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய, உங்கள் வசமாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைய நாள் இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம், அந்த லக் ஃபேக்டர் யாருக்கு பயங்கரமாக ஃபேவர் பண்ண போகிறதுன்னு பார்த்தோன்னா, மீன ராசி மீன லக்னத்துக்கார ஆளுங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அபாரமான ஒரு வலிமை உண்டு. எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய அம்சங்கள் இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கப்படும்னு சொல்லலாம். எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாமல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோண குண்பந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம்.